அலையாமைக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ இது நிலையாடுதுன்னு நினைக்கிறேன்னாலவா என்னை மீனிடம் பழகினம் உள்ளது இல்லைன்னா அழியாதுன்னு நினைக்கிறேன். அழகு மனைவி அழகு நிலையா நிலை நிலையா நிலையானு நினைக்கிறான். அதுபடியே நாளுக்கிற எதையெல்லாம் இவன் நிலைக்க இவரே இருக்கும் உண்மை இருக்குன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் அழியக்கூடியதான். ஆக அந்த மயக்கம் தீர வேண்டும். வள்ளுவன் ஞானம் என்ற நான்கு அதிகாரம் நிலையாமை துறவு மெய்யுணர்தல் அவார்த்தம் இது நான்கு அதிகாரம் ஞானத்துக்கு வந்தது. அப்போ இந்த நான்கு அதிகாரத்தை வள்ளுவன் சொன்ன நோக்கம் எல்லாம் நிலையில்லாதது நிலையாமை என்ற அதிகாரத்தை இப்போ தலைப்பு தந்தான். அப்போ நிலையானது ஒன்று இருக்குல்லவா நிலையானது இல்லை நிலை இல்லாததுன்னு சொன்னேன். அப்போ நிலையானது ஒன்று இருக்க வேண்டுமில்லவா அதுதான் மரணமில்லா பேர் இயற்கை எல்லாம் இல்லை இயற்கை அருள் நீ பெற்ற அருளும் புண்ணியமும் நிலையானது. ஆகவே இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அந்த அதிகாரத்தை நிலையாமை எழுதி வச்சிருக்கான். அப்போ என்ன செய்கிறான் நோக்கம் இது புரிந்து கொண்டவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் யாருக்கு சொன்னான்னா துறவிகளுக்கும் சொல்லியிருக்கான் துறவிக்கு தான் சொல்லியிருக்கான் நிலையாமை நீ காண்டுகின்ற நீ வந்து அறியாமை காரணமாக பொருளை சேர்க்காதே அது உனக்கு அவசியமில்லை கடவுள் கொடுத்த பொருளை ஏழையிலேயே மக்கள் செய்துவிடு அதை நிலை என்று நினைக்காதே என்று அந்த உணர்வு வர வேண்டும். இந்த சொத்துக்கள் பூராவும் 1993 அக்டோபர் 13 சொத்தை பூரா நாட்டுக்கு எழுதி வச்சேன். எனக்கு தெரியும் பல கோடி பொருள் வரப்போகுதுன்னு தெரியும். எனக்கு தொண்டர்கள் நினைப்பார்கள் இத்தனை சொத்து இருக்க இவன் என்ன செய்வன் நான் என்னையா செய்கிறேன் சொத்தை நான் வந்ததே நாட்டுக்கு நன்மை செய்வதற்கு இந்த சொத்தை அன்றே எழுதி வைத்து விட்டோம் ஒயில் எழுதி வைத்துட்டேன். இந்த எனக்கு பிறகு இந்த சங்கத்தார்கள் செயல்பட வேண்டிய எழுதி வச்சுட்டேன். இத்தனை இது 10 ஆண்டுகளுக்கு முன்னையுமே இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்னையே இந்த வேலை செஞ்சுருக்கோம் சிந்தனை இருந்தது. 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னையே இதில் உலகம் நிலையில்லாதது சொத்து நிலையில்லாதது ஒன்றே ஒன்று புண்ணியம் மட்டும் அருள் மட்டும் நிலையானது என்று நினைத்து பொருளாதாரத்துக்கிட்டே மயங்காத அறிவு கொடுத்துருக்கான் ஆசான் பொருளாதாரத்துக்கிட்டே மயங்கவே மாட்டோம். சிறு சிறு சலனங்கள் இருந்தது எனக்கும் விகாரமான தேகம் இருந்தது ஆசான் தயவு கொண்டு அந்த விகார காம விகார தேகத்தை உடைத்தெறிந்தோம். பொருளாதாரத்தை பற்றே இல்லை அது கருணையே புரிந்த கரூர் முனிவனும் ராமலிங்க சாமிகளும் மாணிக்கவாசன் தந்த பெரும் அறிவு அது பொருளாதாரத்துக்கிட்ட மயங்காவது பேரறிவு. அதே சமயம் அந்த பேரறிவு கொடுத்தனால்தான் நீ தப்பித்தோம் இல்லை என்றால் கதையை மயங்குவோம். அதில் என்ன பிரச்சனை வந்திருக்கு தொண்டர்கள்லாம் பார்ப்பேன் எல்லாம் பாட்டு போடுறோமே ஒரு பேர்லேயே சொத்து இருக்கணும் அந்த உணர்வு தொண்டர்கள் மனசில் ஒரு வகையான உணர்வு இருக்க தான் செய்யும் அது தெரிய இயல்பு அவருக்கு நம்பும்படியாக செய்தோம் அத்தனையும் நாட்டுக்கு தான் என்ற இருப்பு இருக்காது. அப்படியே பொருள் பணம் இருந்துச்சுன்னா அது செந்திலுக்கு தான் இருக்குது மேடேஜர் செந்திலுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ இருப்பு இருக்குது எவ்வளோ கடை இருக்குது இப்போது ஒரு 6-7 லட்சம் ரூபா கடைன்னு இருக்குது ஆனால் அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருக்கா நீ இப்போ செய்ய நிறுத்திட்டோம் கடன் இருக்கும் வரையில் கடன் இருந்தால் அன்னதானம் நிறுத்தி விடுவோம் கடை வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 6-7 லட்சம் ரூபா கடன் இருக்குது கவலைப்படவில்லை மனசு நிச்சயம் கரூர் ஆசான் அருள் செய்வா நினைச்சிருக்கோம் இருப்பு மட்டும் வச்சுக்கவே மாட்டோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.